ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக வந்து சின்ன விஷயத்தை நம்ம வந்து பெரிய அளவில் வந்து பண்ணக்கூடாது. சின்ன விஷயத்தில் அப்படியே விட்டுறணும், இல்லைன்னா பாதிப்பு வந்து நமக்கு தான் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு கதை வந்து சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேளுங்க. எனக்கு பிடிச்சிருந்தால் வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோலாம் பாருங்கள். ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இதில் வந்து ஒரு உழவன் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் அந்த விவசாயி வந்து என்ன பண்ணார், விவசாயம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, அவர் வந்து நிலத்தில் வந்து ஒரு முயல் வந்து அங்கேயும் இங்கேயும் போட்டு டெய்லி படா படுத்திடுச்சு. எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு போட்டு அவரால் வந்து தாங்க முடியல. அவர் வந்து எவ்வளவோ வந்து அதை விரட்டி பார்த்தாரோ, அவரால் விரட்டவே முடியலை. அப்புறம் என்ன செய்யன்னு தெரியலையே, சரி நம்ம போய் ராஜாட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நேராக ராஜாட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி ஒரு முயல் வந்து என்னை படா படுத்துது, நீ விரட்டு, நான் எவ்வளவோ விரட்டியாச்சு ஆனால் அது போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். சரி நான் வந்து உனக்கு விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜா வந்து நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ராஜா வரா சொல்லிட்டு தடபடலாம். அவர் விருந்தெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார் விவசாயி. உடனே அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு உடனே அவங்க எல்லோரும் ராஜா வரான்னா கூட வந்து நிறைய பேர் வந்தாங்க. 10-15 பேர் வந்து எல்லாருமே வந்து உன்னை எல்லாருமே சாப்பிட்டு சாப்பாடு சூப்பராக இருக்கு, நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இப்போ இந்த வயல் வந்து நான் தப்பிக்கக்கூடாது, சுற்றி வர எல்லோரும் நெல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வயலை சுற்றி வர 10-15 பேர் நின்றுக்கிட்டாங்க. அங்கங்கேயும் அந்த முயல் வந்து பார்த்து பயந்து போயிடுச்சு. ஐயோ, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் ஆட்கள் இருக்கா, நம்மளும் கண்டிப்பாக வந்து தப்பிக்கவே முடியாதே சொல்லிட்டு அங்கேயும் அங்கேயும் ஓடிச்சு பயந்து போய் உடனே அவ்வளோ பேரும் வயலுக்குள்ளே இறங்கி அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாருமே வந்து ஓட ஆரம்பித்தாங்க. கூட்டமே ஓட ஆரம்பித்த உடனே கடைசியில் வந்து ஒருத்தர் அந்த முயலை வந்து பிடிச்சிட்டாரு. வந்து காதை பிடிச்சிக்கி, நான் முயலை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சந்தோஷமா அப்படி கேட்குறாரு. அப்போ தான் வந்து விவசாயி சந்தோஷப்பட்டு, ஆனால் அவர் திரும்பி பார்த்தாரு, அங்குள்ள வயக்காடு எல்லாமே வந்து சுத்தமாக வந்து எல்லாமே வந்து எல்லாருமே மிதி மீதி மேய்ச்சி அந்த வயக்காடு ஃபுல்லாகவே வந்து என்னாச்சுன்னா எல்லாத்தையுமே மேய்ச்சி அழிஞ்சு போச்சு. ஐயோ, நான் சின்ன முயல் போனால் போதும், நான் விட்டுருக்கலாமே, இப்போ நான் வந்து இப்போ சொல்லி பெரிய விஷயமாகி இப்போ வந்து இது என்னென்னா என்னோடய வயலே இப்போ வந்து அழிஞ்சு போச்சு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கவலையாக ஆயிட்டார். அதனால் வந்து சின்ன ஒரு விஷயமா இருந்தால் எதையுமே நம்ம வந்து உடனே விட்டுறணும். அதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசித்து பார்த்து தான் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணணும். டக்குன்னு வந்து எந்த ஒரு காரியம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நீதி கதை. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.